ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி வந்து எப்படி போகின்றார், திடீர்னு புதுசா ரோடு போடுறான், ரோடே இல்லாத இடத்துல ரோடு போடுறான், இருக்கிற சோரை உடைக்கிறான், காலையில வாரம் சாயந்தரம் ஓடிடுறான், முட்டு சந்து மூத்த சந்தெல்லாம் கடந்து போறான், நமக்கு தெரியாத மூத்த சந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் அனுப்பி வைக்காங்க. 1.5 அடி இருக்கக்கூடிய அக்கா 9 அடிக்கு குதிக்கிறாங்க. தமிழிசை இந்துக்களின் மீது தூசி விழுந்தால் காவி புரட்சி வெடிக்கும். நீ ஏன் தலாக் 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 சொல்லிட்டு 3 வருஷம் நீங்க உள்ள போறீங்க, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, மோடி மாதிரி கம்முன்னு விட்டுருங்க, பிரதமர் ஆயிடலாம். எந்த முஸ்லீம் பெண்மணியாவது போய் எப்பா மோடி எப்பா அமித்ஷா எங்களுக்கு முத்தலாக் தடை சட்டத்தில் இருந்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களாடா? எச் சி ராஜா டிவியில பேசிட்டு இருக்கும் பொழுதே காந்தியை பத்தி சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னா, இல்ல 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 நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னானே, கோர்ட் ஆகுது மயிராவதுன்னு சொல்லி சொல்லிட்டு இல்ல இல்ல அதை ஏன் அட்மின் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே ஃபுளோவில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்னு ராஜாட்ட கேட்டால் பட்டுன்னு சொல்லுவான், இல்லை இல்லை அதுக்கு காரணம் நான் கிடையாது, ஏன் அட்மின் தான்பான். அந்த அளவுக்கு கேவலமானவன் தனுஷு. வராத படிப்பை வா வாண்ணா எப்படி வரும் அப்படிமா, வராத பிரதமரை வா வாண்ணா எப்படி வருவார். அந்த ஜிஎஸ்டியை நம்மளை இருந்து பிடுங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கொரியர் பாய் வேலையை தான் எடப்பாடி செஞ்சிட்ருக்கிறார். கொரியர் பாய் நம்ம கொடுத்தா அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துருவான், முடிஞ்சு போச்சு. அந்த கொரியர் பாய் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழ்நாட்டில் கோ பேக் மோடினு சொல்றான். தமிழன் வேறு, இந்து வேறு, இந்துத்துவம் வேறு, தமிழர்கள் வேறு. அதனால்தான் இன்றைக்கு வந்து தமிழகத்திலே கால் பதிக்க முடியாமல் மோடியினுடைய கூடாரங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மோடி வரார், ஒரு நாட்டினுடைய பிரதமர் தமிழகத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லாம் சென்று அவர் வருகின்ற வழியெல்லாம் வரிசையாக மக்கள் நின்று ஆரத்தி எடுத்து பூ போட்டு அவருக்கு சந்தனம் தெளிச்சு பன்னீர் தெளிச்சு ஓ வராத பிரதமர் வந்திருக்கிறார் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியா நடக்குது? பிரதமர் எத்தனை மணிக்கு வரான்னு தெரிய மாட்டேங்குது, பிரதமர் எத்தனை மணிக்கு போறான்னு தெரிய மாட்டேங்குது, எந்த சந்தில் வரான்னு தெரிய மாட்டேங்குது, திடீர்னு புதுசா ரோடு போடுறான், ரோடே இல்லாத இடத்துல ரோடு போடுறான், இருக்கிற சோரை உடைக்கிறான், காலையில வாரான் சாயந்தரம் ஓடிடுறான், முட்டு சந்து மூத்திர சந்தெல்லாம் கடந்து போறான், நமக்கு தெரியாத மூத்த சந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் அனுப்பி வைக்காங்க திருப்பி. இது ஒரு நாட்டிற்கு ஒரு திருடனாயா நீ, ஒரு திருடனா நீ? ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி வந்து எப்படி போகின்றார் பார்க்கின்றோமா இல்லையா? இந்திய நாட்டினுடைய பிரதமரை இந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழல் இந்த தேசத்தில். இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிலாம் கிடையாது, ஒட்டு மொத்த இந்திய தேசத்திற்கும் எதிரானவர்கள் இந்த பார்ப்பனியர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பல், பாஜக கும்பல்கள். மதிமாறனவர்கள் சொன்னார்கள் பிரியாணி முஸ்லீம் கண்டுபிடிச்சது விடுவியான்னு, திருச்சிக்கு பக்கத்தில் முனீஸ்வரன் கோயிலில் 2500 ஆடை அறுத்து பிரியாணி போட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், இவன் தாண்டா தமிழன், புரியுதா? இவனை போய் நீ கறி திங்காதேங்கிற செருப்ப கலட்டி அடிப்பான். நீ வா, 1.5 அடி இருக்கக்கூடிய அக்கா 9 அடிக்கு குதிக்கிறாங்க. தமிழிசை எப்ப பார்த்தாலும் இந்தியாவிலே இந்துக்களின் மீது தூசி விழுந்தால் காவி புரட்சி வெடிக்கும் சொல்லக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன். கஜா புயல் நடந்த பொழுது, ஒக்கி புயல் நடந்த பொழுது, சென்னையிலே பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் தூசியை விட மோசமாக தள்ளப்பட்டார்கள். இந்த தேசத்தினுடைய இந்து மக்கள் எங்கே சென்றாய் தமிழிசை, எங்கே போனார் உன்னுடைய பிரதமர் இந்து பிரதமர் நரேந்திர மோடி? பதில் கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் கஜா புயலுக்கு பிரதமர் வெகு விரைவாக தமிழகத்திலே வருவார், ஒன்றும் அவசரம் கிடையாது. சொன்னா சொராப்ஜிக்கு பிரசவம்லாம் பார்த்து முடிச்சவரை மெதுவாக வந்து சேர்ந்தா போதும், ஒன்றும் அவசரம் கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் வந்து இங்கே ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. இதே போன்று தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஆளக்கூடியவர்கள் இன்னைக்கு தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணனும் குதிக்கின்றார்களே, இவர்களுடைய வகுப்பை சார்ந்த காமராசர் அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறை பற்றி இவர்களுக்கு தெரியுமா? 1954 முதல்வர் பதவியில் இருந்து ராசாஜி விலகிய பொழுது காமராஜர் அந்த பதவிக்காக உயர்த்தப்படுகின்றார், முதல்வர் பதவிக்கு வருகின்றார். காமராஜர் என்பவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் என்பதற்காக ராஜாஜி காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். ராஜாஜி ஒரு பார்ப்பனன், ஒரு பார்ப்பன முதல்வர் தமிழகத்திலே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு நாடார் ஒரு சாணார் இந்த தேசத்திற்கு முதல்வராக ஆக முடியும் என்று அன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சியிலே இருந்த காமராஜருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி
ராஜாஜி காங்கிரஸ்ல இனிமே எந்த பொறுப்பும் வர முடியாது என்ற என் நிலை வரும் பொழுது காமராஜருக்கு எதிராக களம் கண்டார். சுதந்திரா என்கிற ஒரு கட்சியை தொடங்கினார். இந்த பார்ப்பனியர்கள் இருக்கின்றார்களே, பதவியை அடைய வேண்டும் என்று சொன்னால் எதை செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அதுவரை காங்கிரஸிலே பதவியை அனுபவித்து வந்த ராஜாஜி சுதந்திரான்னு ஒரு கட்சியை தொடங்கி, அந்த கட்சி யார் கூட கூட்டணி போடுகிறது தெரியுமா? இந்த தேசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், ஆரியர்கள் திராவிடர்கள், ஆரியர்கள் பண்டாரங்கள் பரதேசிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போடுகிறது சுதந்திரா கட்சி. அதனாலதான் சொன்னான், அரசியல்வாதிகள் என்பவர்கள் அயோக்கியருடைய கடைசி புகலிடம் தேசபக்தி அரசியல் களம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு மோசமானவர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். அதுபோன்ற அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ராசாசி கூட்டணி அமைக்கின்றார். அதிலே முஸ்லீம் லீக் இடம்பெறுகிறது, கம்யூனிஸ்ட் இடம்பெறுகிறது, ஒருத்தர் ஒருத்தர் எதிரெதிர் கொள்கைகள். அந்த பிரச்சாரத்தின் போது ராஜாஜியிடத்திலே ராஜாஜி பார்ப்பனர்கள் கேட்கின்றார்கள், இதுவரைக்கும் எதிர்த்து வந்த திமுகவுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுவது என்று சொன்ன பொழுது ராஜாஜி சொன்னார், ஒரு கையிலே பூநூலையும் இன்னொரு கையிலே திமுகவுக்கு ஓட்டையும் போடுங்கள், ஒரு பூநூலை பிடித்து கொண்டு ஓட்டை போடுங்கள் திமுகவுக்கு என்று சொன்னார். கருப்பு காக்கையை விரட்டி அடியுங்கள் என்று சொன்னார் காமராசரை பார்த்து. ஒரே கட்சியில ஒன்னா பயணிச்ச காமராஜரை, அந்த கட்சியினுடைய தியாகம் செய்த அந்த நபரை கூட கருப்பு காக்கியை விரட்டியடுங்கள் என்று ஏற்றுக்கொள்ளாத பார்ப்பனியம் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய தலித்துக்களை, நாடார்களை, தேவர்களை, கோளார்களை, யாதவர்களை, முஸ்லிம்களை, இந்துக்கள், இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, இந்து என்று ஏற்றுக்கொள்வார்களா? சிந்தித்து பார்க்கணும். கூட இருந்த காமராசரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சொல்லுவதெல்லாம் இந்த தேசத்திலே இந்துக்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அவர்கள் உயர் சாதி பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்கள் தான் இந்துக்கள். இவர்களுடைய பண்பாடு, இவர்களுடைய கலாச்சாரம் தான் இந்த தேசத்திலே மிகப்பெரிய இந்து கலாச்சாரமாக போற்றப்படுகிறது. இப்போ முத்தலாக் சட்டம், முத்தலாக் சட்டம்ன்றா. முத்தலாக் சட்டத்தில் எந்த முஸ்லீம் பெண்மணியாவது போய் எப்பா மோடி, எப்பா அமித்ஷா, எங்களுக்கு முத்தலாக் தடை சட்டத்தில் இருந்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களாடா? எந்த பெண்மணியாவது, இஸ்லாமிய பெண்மணியாவது உங்களிடத்தில் கேட்டார்களா? சபரிமலைக்கு போக வேண்டும் என்று என்னுடைய தமிழ் சகோதரிகளும் இந்து சகோதரிகளும் போராடுகிறார்கள். அடித்து துரத்துகின்றாய். உன்னுடைய சொந்த மக்களுக்கு, சொந்த இந்து சகோதரிகளுக்கு உரிமை அளிக்காத நீ, உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அதற்கு கட்டுப்படாத நீ, முஸ்லீம் சமூக பெண்களின் மீது அக்கறை காட்டுவது ஏன்? அதுல ஏதாவது நன்மை கிடையாது. தெரியாமல் போய் முத்தலாக் தடை சட்டத்தில் போய் முஸ்லீம் சொல்லிட்டு ஏதோ பெண்களுக்கு கருணை காட்டுறான் என்பதில்லை. அந்த தடை சட்டத்தை முஸ்லீம்கள் போய் கோர்ட்டுக்கு போனால் அந்த பெண்மனுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். நான் சாபம் விடலை, அவன் சட்டம் அப்படி இருக்கு. என்னுடைய கணவன் முத்தலாக் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனை 3 வருஷம் பிடிச்சி உள்ளே போடுவான். அவன் சொன்ன வார்த்தைக்காக 3 வருஷம் உள்ளே போயிட்டா அந்த பெண் சகோதரியுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அதுதான் ஒருத்தன் சொன்னான், நீ ஏன் தலாக் 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 சொல்லிட்டு 3 வருஷம் நீங்கள் உள்ளே போகிறீங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, மோடி மாதிரி கம்முன்னு விட்டுருங்க, பிரதமர் ஆயிடலாம். நீ 3 வருஷம் சொல்லிட்டு ஏக்கடா ஜெயிலுக்கு போகிற, ஒன்றுமே சொல்லாத, யசோதா பெண் சுற்றிக்கிட்டே அலையட்டும், நீ மோடி மாதிரி என்ன செஞ்சிடலாம், பிரதமர் ஆயிடலாம். அயோக்கிய பயிலுங்க சொல்கிறது பூரம் போய், டிவி தென்னு சொன்னது போய், பட்டம் வாங்கினு சொன்னது போய், அப்புறம் அது என்னது, ஆ கல்யாணம் முடியலைன்னு சொன்னது போய், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிரதமருக்கு வந்து சந்தைப்படுத்துதல் விளம்பரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விருது கொடுக்கப்பட்டுச்சு சர்வதேச அளவில்னு சொல்லி போட்டு பிரதமருக்கு விருதுன்னு போட்டிருக்கானோ. நாடாளுமன்றத்தில் ஒருத்தன் எந்திரிச்சு கேள்வி கேட்டான், அந்த விருது எங்கேருந்துடா கொடுத்தான் உங்களுக்குன்னு. அவன் சொன்னான், யூபியில் என்ன அட்ரஸ்லேருந்து விருது வழங்கப்பட்டிருக்கு பிரதமருக்குன்னு. அந்த அட்ரஸில் போய் பார்த்தான், அங்கே ஒத்தனுமே கிடையாது. ஒரு உலகத்திலேயே ஒரு பிரதமருக்கு விருது கொடுக்கப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அட்ரஸ்லே இல்லைன்னு சொல்லி ஒரே தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக அரசினுடைய RSS சங்க பரிவார கும்பல்கள் தான். நல்லா எழுதி வைங்க, நாம் அவ்வளோ பேர் உசுரோட இருக்கிறோம், இத்தனை மக்கள், இத்தனை விஞ்ஞான யுகம், நெட்டில் தட்டுனா சுட்டு வரலுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே விருது வாங்கினேன்னு சொல்லி பொய் சொல்கிறானே. தேசத்திலே எதிரி யார் அதுதான் கண்டுபிடிக்க முடியவில்லை. சாதாரண ஒரு இந்து மனிதன் இடத்திலே சென்றால் அவன் சொல்வான், உன்னுடைய எதிரி யார் என்று கேட்டால் அவர் சொன்ன போன்று விளையாட்டை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் தான் நம்முடைய எதிரி சொல்வார்கள்.
அதே போன்று இந்த பகுதியிலே எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் தான் எதிரி சொல்லுவார்கள். சாதி பிரச்சனைகள் உள்ள இடத்திலே சென்று யார் எதிரி என்று கேட்டால் தலித்துகள் தான் எதிரி என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் காரணமாக இருப்பது யார்? இந்த தேசத்திலே இன்று மக்கள் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் யார் என்று கேட்டால் யார் என்று தெரியாது. அதற்கு காரணமானவர்கள் பார்ப்பனியர்கள், அதற்கு காரணமானவர்கள் உயர் சாதிக்காரர்கள். அந்த பார்ப்பனை சொல்வார்கள், 3% தான் இருக்கின்றான், அவன் எப்படி இதற்கு காரணமாக இருக்க முடியும் என்று சொன்னால், 3% இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனியர்கள் இந்திய அரசு துறையில் 60% மேலான பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றல்ல நேற்றல்ல GST என்ற வரியை கொண்டு வந்தார்கள், அதே போன்று பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தார்கள். இதிலெல்லாம் யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டது? ஒட்டுமொத்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தானே நஷ்டம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது நாம் பார்க்கின்றோம். GST கொண்டு வந்ததனால் வரி போட்டு விட்டார்கள். திங்கிறதுக்கு டேக்ஸ், தங்கிறதுக்கு டேக்ஸ், 1 போனா டேக்ஸ், 2 போனா டேக்ஸ், அதே போன்று டிவி பார்த்தா டேக்ஸ், கடையில் போய் இட்லி தின்னா டேக்ஸ், சட்னிக்கு டேக்ஸ், தோசைக்கு டேக்ஸ், டேக்ஸு டேக்ஸு, பைக் எடுத்துகிட்டு ரோட்டில் போனார் சாலை வரின்னு டேக்ஸு, அதை கொண்டு போய் பெட்ரோலை போட்டால் அதுக்கு டேக்ஸு, அதை கொண்டு போய் பைக்கில் ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொல்லி ரிப்பேருக்கு விட்டா அதுக்கு டேக்ஸு, டேக்ஸு 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 டேக்ஸுன்னு போட்டுக்கிட்டே இருக்கான். எங்கடா போச்சு இந்த பணம்? 52 லட்சம் கோடி கடன் இருந்தது 2014, இப்போ 82 லட்சம் கோடி கடன். வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா? கிடைக்கல. தொழிற்சாலைகள் பெருகிருச்சா? பெருகல. ரோடெல்லாம் கிளீன் ஆயிடுச்சா? ஆகல. வல்லரசு ஆயிடுச்சா? இல்ல. அப்ப எதுவுமே இந்த தேசத்துல நடக்கல. எய்ம்ஸ் திறந்துட்டியா? மதுரையில வந்து அடிக்கல் நாட்டி இருக்கிறான். 13 எய்ம்ஸ் திறப்பேன்னு சொல்லியிருந்தான், 4.5 வருஷம் ஆச்சு, 1 எய்ம்ஸ் திறந்துருக்கியா ராசா மோடி? அவன் சொல்லுவான் பாரு, நம்ம ஆளு தனுசு, வராத படிப்ப வா வாண்ணா எப்படி வரும் அப்படிமா, வராத படிப்ப வா வாண்ணா எப்படி வரும். அத மாதிரி ஒரு நாடாளுமன்றத்திற்கு தேசத்தினுடைய பிரதமர் வடமடைக்கிறான்னு சொல்லி சஞ்சய் சிங்கிறவன் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கான். யோ, நாடாளுமன்றத்துக்கு வர சொல்லி அந்த ஆளை, இதுவரைக்கும் பத்திரிகை சந்திக்காத ஒரு பிரதமர் இருக்கான்னு சொன்னா அது இந்த நரேந்திர மோடி தான். வராத பிரதமரை வாவான்னா எப்படி வருவாரு? வரமாட்டார். நம்ம நாட்டில் இருந்ததை விட அயல் நாட்டில் இருந்தது தான் அதிகம். தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், இப்போ இந்த தேசத்தில் என்ன நடக்குது? மக்களுக்கு தேவையான எதுவுமே நடக்கவில்லை. எந்த வளர்ச்சியும் இல்லாத பொழுது 52,000 கோடி கடன் வச்சிருந்தது, எப்படி 82,000 கோடி கடன் ஆச்சு? எதுவுமே செய்யல, அப்போ என்ன போடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவர் பையன். டே, அப்படிலாம் பேசக்கூடாது, பிரதமர் அவரை மரியாதையாக பேசணும். இல்லைண்ண, உங்கள் அப்பா உங்ககிட்ட கம்பெனி கொடுத்தாருண்ண, 42,000 ரூபா கடனில் கம்பெனி கொடுத்தாரு, கம்பெனியை நீங்கள் முன்னேற்றலை, வாடகை கொடுக்கல, பில்டிங் சரி பண்ணலை, தொழிலை விரிவுபடுத்தின, எதுவுமே பண்ணலை, பண்ணாமல் வந்துட்டு 82,000 ரூபா கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் நிர்வாகம் நல்லா இருக்குதானே? நல்லா இல்லை தான். அந்த மாதிரி இந்த மோடி இந்த தேசத்திற்கு எதுவுமே செய்யாமல் அப்புறம் என்ன மயத்துக்கு கடன் கேட்டாவன்? இல்லை அப்படிலாம் பேசக்கூடாடா, பிரதமரை மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொன்னான். யார் பிரதமர்? இவனா பிரதமர்? அவன் கேட்குறான், இவரா பிரதமர்? என்னடா ஏண்டா இப்படி திட்டிகிட்டு இருக்கிற? காமராசரை தெரியுமா உங்களுக்கு? தெரியும்டா. மோடியும் தெரியும் தானே? ஆமாம் தெரியும்டா. மோடி விளம்பரப்படுத்துறதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? அவர் ஊர் சுற்றுனதுக்கு 3,800 கோடி, அவர் போட்ட கோட்டு சூட்டுக்கு 10 கோடி, அவர் திங்கிறது பேல்றது எல்லாமே கோடியில் லட்சங்களில் தான், குடிக்கிற டீ வரைக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். என்ன திட்டத்தை அறிவிக்கின்றார்கள்? பேட்டி பச்சோ பேட்டி பச்சோ, இப்போ வரமாட்டேங்குது ஹிந்தி, நம்ம தமிழ்காரன். குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க போறோம், குழந்தைகளை பாதுகாக்க 680 கோடி ரூபா மத்திய அரசு ஒதுக்குது, அதுல விளம்பரம் எவ்வளவு தெரியுமா? 360 கோடி ரூபா. சரி, அந்த குழந்தைங்க என்னடா பண்ணிருக்கிற? எதுவுமே பண்ணலடா, முடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ணாம 360 கோடி ரூபாய் செலவழிந்து இருக்குது. GST மக்களிடத்திலிருந்து வரியை பிடுங்குவதற்கு விளம்பரம் 126 கோடி ரூபா. ஆமாடா, இப்ப என்ன செய்யணும்? காமராஜரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த காமராஜர் வந்து தன்னுடைய ஆட்சிகளை தமிழகத்தில் நடத்திய பொழுது எஸ்டி சுந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காமராஜர்கிட்ட சொல்றாரு, காமராஜர் காமராஜர் ஐயா, நீங்க நம்ம ஆட்சியை பத்தி ஒரு சின்ன விளம்பர படம் எடுத்துடலாம்,
விளம்பர பணம் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிடலாம் அப்படின்னு காமராஜர்கிட்ட கேட்கும் பொழுது காமராஜர் சொன்னார், அது எவ்வளோடா செலவாகும் அப்படின்னு கேட்டார். 3 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னார். 3 லட்சமா? போடா பைத்தியக்காரா, 3 லட்சம் ரூபாய்க்கு அணையை கட்டிடுவேன், 3 லட்சம் ரூபாய்க்கு பள்ளிக்கூடத்தை திறந்துடுவேன், 3 லட்சம் ரூபாய்க்கு சிதறி கிடக்கக்கூடிய ரோடை போட்டுருவேன், அதை விட்டு போட்டு எதுக்குடா விளம்பரப்படம், ஆட்சியில் இருக்கிறோம் என்று சொன்னால் மக்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் எனக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்களே தவிர விளம்பரப்படுத்துவதற்கல்ல ஆட்சின்னு சொல்லி சொன்னார் அண்ணன் காமராஜர். அவர் முதல்வரா, அவர் ஆட்சியாளரா, அல்லது இந்த அயோக்கிய போய் ஊர் சுற்றிட்டு தெரியும் இவன் எப்படி பிரதமர்னு எப்படி சொல்ல முடியும்னா, அதான் அவர் திட்டுறேன்னா. திருப்பி சொன்ன அப்படிலாம் திட்டாதப்பா, நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது வள்ளுவர் சொல்றாரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. வள்ளுவர் சொல்றாரு, ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்க கூடாது, எது நடக்கணுமோ அது நடக்குதான்னு பார்க்கணும். அவன்தான் ஆட்சியாளன், அவன்தான் மன்னருக்கான அழகு படைத்தவன் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றாரு. இந்த மோடிக்கு ஏதாவது தெரியுமா? மோடிக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதவனை நாட்டினுடைய பிரதமர் என்று நான் ஏன் போற்ற வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். இவர்கள் இதுவரைக்கும் செய்த துரோகம், ஜிஎஸ்டி என்பது நம்மிடத்திலிருந்து வரியை மட்டும் வாங்குவது மட்டுமல்ல, இவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின் வருகிறது என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகம் என்னவென்று சொன்னால், ஆளுநருடைய உரையிலே தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலம் என்று சொல்லிட்டான். முன்னேறிய மாநிலம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு சொன்ன உடனே நம்மாலாம் தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 1. அட கூமுட்ட பயல, தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்தியாவிலேயே அதிகமான வரிகள் கட்டப்படுகிறது. முன்னேறிய மாநிலம் சொல்லி சொல்லிவிட்டான் சொன்னால் அந்த முன்னேறிய மாநிலத்திற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை குறைத்து விடுகிறார்கள். வரி புடுங்கிறது நம்மகிட்ட அதிகம், ஆனால் நமக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது கொடுப்பது குறைவு. இதற்கு முன்னால் கொடுத்ததை விட 4.9% கொடுத்து கொண்டிருந்த அந்த நிதியை மத்திய அரசு 4.2% குறைத்திருக்கிறது மோடி அரசு. இது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரும் துரோகம். ஜிஎஸ்டி என்கின்ற வரி நிதி தமிழக அரசுக்கு எப்படி கிடைக்கும்? நம்மள்கிட்ட இருந்து வரக்கூடிய டாக்ஸை இவன் பாதி எடுப்பான், மீதி உள்ளதை மத்திய அரசு கொஞ்சம் எடுக்கும். மத்திய அரசு பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும், மிகச்சிறிய சிறிய நிறுவனங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும். ஆனால் மோடி எப்படி சட்டம் கொண்டு வந்தான் சொல்லுமா, இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன்ஓவர் யார் பண்ணுறாங்களோ அந்த டேக்ஸை மட்டும்தான் என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு அரசு, 1.5 கோடிக்கு உள்ளே இருக்கிறவன்ட்டு தான் டேக்ஸ் வாங்க முடியும், அதுக்கு மேலே இருக்கிறத மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும். இப்போ எடப்பாடி அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? மத்திய அரசினுடைய அந்த ஜிஎஸ்டியை நம்மளை இருந்து பிடுங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கொரியர் பாய் வேலையை தான் எடப்பாடி செஞ்சிட்ருக்கிறார். கொரியர் பாய் நம்ம கொடுத்தா அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவான், முடிஞ்சு போச்சு. அந்த கொரியர் பாய் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு என்பது அடிமை அரசாக மாற்றப்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலே இருந்து வரிகள் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சொன்னா ஜிஎஸ்டி வந்தால் ஊழல் கிடையாது, ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு போட்டிருக்கான் டிவியில் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாய் 72 கடைகளில் சோதனை. பிரம்மாண்டமா என்ப நிறுவனர் வீட்டில் 72 இடத்துல சோதனை. ஏண்டா சோதனை? ஊழல் பண்ணிட்டானா? அட பரதேசி, நீ தானே சொன்ன ஜிஎஸ்டி வந்தால் ஊழல் பண்ண முடியாது, கரெக்டாக பண்ண முடியுது, பிறகு எப்படி ஊழல் பண்ணான்னு சொல்லி 72 இடத்துல நீ சோதனை நடத்துகிறாய், ஏமாத்துறானா? போய் வெளியே வருதா? 2000 ரூபாய் பணமதிப்பிழப்பை முடித்த உடனே வங்கியில் போய் நம்ம ஆள் வாசலில் கிடந்தான், 2000 ரூபாய்க்கு 124 பேர் செத்து போயிட்டான். இந்த வங்கி வாசலில் கிடந்து 2000 ரூபாயை பெற முடியாதா? அதே நேரத்தில் கர்நாடகாவிலே பாஜகவினுடைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜனார்த்தன ரெட்டியினுடைய வீட்டிலே அவன் மருமகனுக்கு 2000 ரூபாயை கட்ட தொங்க போட்டு கொட்டடிச்சிட்டு இருக்கான். 2000 ரூபாய் ஒரு நோட்டுக்கு வங்கி வாசல்ல காத்து கிடந்ததே இந்த தேசத்தினுடைய மக்கள் அனைவரும். ஆனால் 2000 கட்டு நோட்டு அவன் வீட்டு வாசல்ல காத்து கிடந்ததே எப்படிடா முடிந்தது? கேள்வி கேட்ட ஆன்டி இண்டியன்பான். ஏதாவது கேள்வி கேட்டால் உன் பேர் என்ன? முகமது ஹுசேன். உன் பேர் என்ன? நாகூர் மீரான். அப்படின்னா அவன் பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருப்பான். உன் பேர் என்ன? மதிமாறன். அவன் நக்சலைட்டாக இருப்பான். உன் பேர் என்ன? ஆண்டனி. அவன் அமெரிக்க கைக்கூலியாக இருப்பான். இப்படி ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால், ஏதாவது நம்ம ஒன்று சொன்னன்னு சொன்னால் தேசப்பற்று தேசப்பற்று என்று தேசப்பற்று சொல்லிக்கிடுவான். யார் இவர்கள்? இந்த தேசத்தின் மீது உண்மையிலே இவர்களுக்கு பற்று இருக்கிறதா? கிடையாது. இவர்கள் செய்த அத்தனை அட்டுழியங்களும் இந்த தேசத்தினுடைய மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். இவன் என்ன திட்டம்லாம் கொண்டு வந்தான்?
கூடங்குளம் அணுஉலை திட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, கதிராமங்கலம் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, நியூட்ரினோ தமிழ்நாட்டுக்கு எதிரானது, ஸ்டெர்லைட் தமிழக மக்களுக்கு எதிரானது, எட்டு வழிச்சாலை தமிழக மக்களுக்கு எதிரானது, ஊழல் ஒழிக்கிறேன் என்று சொல்லி ஊழலை கொண்டு வந்தது, விவசாய குடிமக்களுடைய போராட்டத்திலே தமிழகத்திற்கு துரோகம், மாட்டு இறைச்சிக்கு தடை, பாபர் மசூதி ராமர் கோயில் பிரச்சனை, வந்தே மாதரம் சொல்லி பொய்யை சொன்னது, தேசப்பற்று என்ற மாயை ஏற்படுத்தியது, பாகிஸ்தான் தீவிரவாதம் என்று சொன்னது, துல்லிய தாக்குதல் சொன்னா, தூய இந்தியான்னு சொன்னா, சுமார்ட் இந்தியான்னு சொன்னா, டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னா, பொது சிவில் சட்டம் சொன்னா, முத்தலாக் தடை சட்டம் சொன்னா, கெயில் திட்டம் சொன்னா, மீத்தேன் திட்டம் சொன்னா, இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் இந்த தமிழக மக்கள் ஏற்றார்களா? வரவேற்றமா? ஹெச்சி ராஜா டிவியில் பேசிட்டு இருக்கும் பொழுதே காந்தியை பத்தி சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னா, இல்ல 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 நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னானே, கோர்ட் ஆகுது மயிராகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இல்ல இல்ல அதை அட்மிட் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லா இடத்துலையும் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றான் ஹெச்சி ராஜா. ஃபேஸ்புக்கில் ஏதாவது தகவல் எழுதிட்டு உடனே சொல்லுவான், அது நான் பண்ணலை, என்னோட அட்மின் பண்ணிட்டான்னு அப்படியே ஃபுல்லோவில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்னு ராஜாட்ட கேட்டால் பட்டுன்னு சொல்லுவான், இல்லை இல்லை அதுக்கு காரணம் நான் கிடையாது, ஏன் அட்மின் தான்பா. அந்த அளவுக்கு கேவலமானவன். ஒரு ஃப்ளோவில் கேட்டுகிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன், அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குனு உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்காம அப்படின்னா, ஐயோ 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 எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன் அட்மின் அப்படிம்பா. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், இத்தனை உலகத்தில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி எந்த கவலையுமே இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய இவர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 26,000 வருடங்களுக்கு முன்னாடி, திரேத யுகம் அந்த யுகம் இந்த யுகம், ராமர் பிறந்தார், ராமர் வாழ்ந்தார், ராமர் கோயில் கட்டினார்னு சொல்லி பொய் சொல்றது என்ன பெரிய விஷயமாடா, பெரிய விஷயமா? அதை தூக்கி தூர போடாம இந்த நீதிமன்றம் அதை ஆய்வுக்கு கொண்டு வராங்களாம், அது இருந்தாரா பிறந்தாரா, ராமர் தற்கொலை செய்தார்னு சொல்லி வரலாறு முடியுது. ஏன் அமித்ஷா தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான், ஏன் நரேந்திர மோடி தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான், ஏன் ராமகோபாலன் தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான், ராமனுடைய ஆட்சி வரணும்னு சொல்கிறீங்களடா, ராமனுடைய ஆட்சியில் வந்து ராமன் தற்கொலை செய்தான், சரையு நதியில் மூழ்கி செத்தான்னு வருது, இப்போ நீ போய் சாக வேண்டியதானே, சாகிறதுக்கு ஏன் பதற, உனக்கு மூட்டு வழியான், யாருக்கு ராம்தேவுக்கு லண்டனில் போய் இருக்கிறான், யார் ராம்தேவ், பதஞ்சலி ஓனர். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாங்களே, அமித்ஷாக்கு பன்னி காய்ச்சல், ஜெட்லி பயலுக்கு கேன்சரு, பெரிய அவன் எங்கே இருக்கான, அவனும் அமெரிக்காவில் தான் கிடக்கிறான். இப்போ சொல்கிறது பூரா மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, இங்கே ஆஸ்பத்திரியே இல்லையாடா, எல்லா பேரும் அமெரிக்காலையும் லண்டன்லையும் போய் கிடைக்கிறீங்க. பதஞ்சலி விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா, பதஞ்சலி அவர் சொன்ன மாதிரி சர்வ ரோக நிவாரணி, மாட்டு மூத்திரமும் கோமியமும் எடுத்து குடிச்சிட்டு படுத்து கிடக்க வேண்டியதானே இந்தியாவில், எதுக்கு போகிற அமெரிக்காக்கு, எதுக்கு போகிற லண்டனுக்கு, சொல்கிறது பூரா இந்தியா இந்தியா, ஆனா பரதேசிகளா, பட்டேல் சிலை ஒரு சிலையை செய்யறது கூட வக்கத்தை பயிலுக்கு தான் இவனுங்க, அது கூட சைனாலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் இவன். சொல்லும் பொழுது சைனா போர் தொடுத்தால் நாங்கள் அதை வீழ்த்தி விடுவோம், எப்படி புடுங்கி கிளிப்பணி, ஒரு சிலையை செய்யறதுக்கு கூட வக்கத்தனி. நான் சொல்லலை, யூபியினுடைய இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வேலைக்காக ஐஜி பிரமோத் குமார் காவல்துறைக்கு ஒரு வேலை தேவைப்படுகிறது, ஐஜி பிரமோத் குமார் அங்கே உள்ள பிரமோத் குமார் சொல்கிறாரு, அது சின்ன ஒரு வேலை, ஒரு பியூன் வேலை, எத்தனை பேர் தேவை, 62 பேர் தேவை, அது விளம்பரப்படுத்துறாங்க, விளம்பரப்படுத்தினதுல எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க தெரியுமா, 82,000 பேர், 62 பேர் வேலைக்கு 82,000 பேர், கல்வி தகுதி என்ன, 5ஆம் கிளாஸ், கல்வி தகுதி 5ஆம் கிளாஸ் அப்ளை பண்ண என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, 50,000 பேர் பட்டதாரி, 50,000 பேர் பட்டதாரி, 37,000 பேர் முதுநிலை பட்டதாரி, அதுக்கு மேல டாக்டர் பிடிச்சவனும் இந்த பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஐயா. இது நான் சொல்லலை, ஐஜி பிரமோத் குமார் சொல்கிறாரு, யூபியினுடைய ஐஜி பிரமோத் குமார் சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போதைக்கு நாங்கள் அந்த தேர்வே நடத்தலை, ஏன் எல்லாம் எக்ஸாம் வைக்கணும்ல, ஆளை எடுக்கிறதுக்கு பியூன் வேலைக்கு எக்ஸாம் வைக்கணும், 82,000 பேருக்கு எங்கேருந்து எக்ஸாம் வைக்கிறது, அதுக்கு பணம் இல்லை, எதுக்கு, அதுக்கு நிதி இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் செத்து கொண்டிருந்தது யூபியிலே அரசு மருத்துவமனையிலே, ஆக்சிஜன் வாங்குவதற்கு காசு இல்லை, செத்து போன பிணத்தை எடுத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் காசு இல்ல. இந்த அயோக்கியர்கள் 4,300 கோடி ரூபாய் செலவழித்து கும்பமேளாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட குழந்தை இந்து குழந்தையாக தெரியவில்லையா, பாதிக்கப்பட்ட செத்து போன அந்த பிரேதங்கள் இந்து பிரேதங்கள் இல்லையா, வேலைக்காக இன்னைக்கு 87,000 பேர் உங்க வாசல்ல வந்து நிக்கிறான, அவனெல்லாம் இந்துக்கள் இல்லையா, அவர்களுடைய வாழ்வை துடைக்க முடியாத இவர்கள் 4,300 கோடி ரூபாய்க்கு கும்பமேளா நடத்துறான், என்ன காரணம், இந்துன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா முடிச்சிருவான், இந்துக்கள் சிந்திக்கணும்.
இந்த கார்பரேட் முதலைகளோடு இணைந்து இந்த தேசத்தின் தமிழகத்தையும் கூட, மண்ணையும் இயற்கை வளங்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் தனி மனித கலாச்சாரத்தையும் மொழி வழி உணர்வுகளையும் ஒவ்வொன்றாக அழித்து ஒழித்து ஒரு ஆரிய இனத்தை கட்டமைப்பதற்காக, ஒரு ஆரிய இந்துத்துவாவை ஏற்படுத்துவதற்காக சாதிகளாக மக்களை பிரித்து ஆதாயமடைய துடிக்கின்ற இந்துத்துவ ஃபாசிஸ்டுகள் தான், ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் தான், இந்து முன்னணி சங்க பரிவாரங்கள் தான் இந்த தேசத்தினுடைய எதிரிகளை அன்றி இந்த தேசத்தில் வாழக்கூடிய சாதாரண நமது அருமை தமிழ் சொந்தங்களோ, இந்து சொந்தங்களோ, இஸ்லாமிய சொந்தங்களோ, கிறிஸ்தவர்களோ இந்த தேசத்தில் எதிரிகள் இல்லை. நமது எதிரிகள் ஆரிய இந்துத்துவ பார்ப்பனிய சங்க பரிவார கும்பல்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் எந்த வழியாக இந்த தேசத்திற்குள் நுழைந்தார்களோ அந்த வழியாக இந்த தேசத்தை விட்டு விரைவில் வழி அனுப்பி வைப்பதற்கு இந்த தேசம் தயாராக கிளம்ப வேண்டும். போங்க, ஹெச்ராஜா தலைமையில ஒரு பட தரலுங்க, அப்படியே போய் போராடுங்க, போராடி ஒரு நாட்டை வந்து வென்றெடுத்து அந்த நாட்டில் நீங்களா போய் குடியிருங்க. இந்துக்கள் என்ற பெயர்ல இந்த இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஷ்டி போய் அங்கே போய் குடியிருங்க. இங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது. எனவே இதுக்கு தகுதி இல்லாதவங்க நீங்க. இந்த கொண்டாட்டம் என்பது இந்திய விடுதலைக்கு எதிரான ஆபாசமான கொண்டாட்டமாக நாங்கள் பார்க்கிறோம்.